எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஒரு ரெண்டு ஏலக்காய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் இதுக்கு. இப்போ நம்ம இந்த நெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம கொஞ்சம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே இந்த போட்டு சேர்த்துக்கலாம். துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இப்போ பாருங்க, நம்ம நல்லா வதக்கி விடணும். இன்னும் இது நல்லா வேகணும். நான் வேகலை, நல்லா வதக்கி விடணும். நம்ம ஏலக்காவை லைட்டாக ஒன்று பாதிக்கும் தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம் இதில். இந்த பால் வந்து நல்லா சுண்டணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். பாருங்க, நம்ம ஊற்றின பால் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சர்க்கரை சேர்த்துக்கிறது. நான் வந்து ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாருங்க, நம்ம சர்க்கரையை போட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் லைட்டாக நல்லா சுண்டி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரையை போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சர்க்கரையை போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி இப்படி கரட்டிக்கிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் இது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.